நெகட்டிவ் எண்ணங்களை பாசிட்டிவ் எண்ணங்களாக மாற்றுவது எப்படி? எதிர்மறை சிந்தனையை நேர்மறை சிந்தனையாக மாற்றுவது எப்படின்னா, இதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. இப்போ சொல்கிறது ஒரு சின்ன டெக்னிக். உப்பு தண்ணியில் குளித்தா மாறிடும், அதனால தான் கடலில் போய் குளிங்கம்பாங்க. கடலில் ஏகப்பட்ட உப்பு இருக்குது. கெட்ட எண்ணம், நெகட்டிவ் எண்ணம், வைப்ரேஷன், கெட்ட விஷயம் நினச்சிட்டு இருக்கும் பொழுது கடல் தண்ணியில் போய் குளிச்சுட்டு வந்தோடனே பாசிட்டிவாக மாறிடுங்க. அந்த காலத்தில் சாவுக்கு இளவுக்கு போயிட்டு வருதும்பாங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னா போய் பார்த்துட்டு வரும்பொழுது அங்கெல்லாம் அழுதுட்டு இருப்பாங்களா? அந்த இறந்த பிணத்துலேருந்து ஸ்மெல் வருமா? எல்லோரும் கெட்ட வைப்ரேஷனாக இருக்குமா? அழுதுட்டு இருப்பாங்க. நல்லா அங்கே நல்லா இருக்காது இல்லையா? அப்போ வீட்டுக்குள்ளே வரக்கு முன்னால் தண்ணியில் கல்லுப்பை போட்டு கலந்து தலையோடு ஊற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரவே சொல்லுவாங்க. இது ஒரு அருமையான திட்டம். யாருக்காவது கெட்ட கெட்ட கனவாக வருது, கெட்ட கெட்ட விஷயமாக வருது, நெகட்டிவாக நினச்சிட்ருக்குறோம் அப்படிங்கும் பொழுது இனிமேல் என்ன பண்ணலான்னா, நாம் ஒரு டெக்னிக், குளிக்கிறதுக்கு முன்னால் பக்கெட்டில் ஒரு பக்கெட் தண்ணியில் சும்மா ரெண்டு கைப்பிடி ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு நல்லா கலந்துட்டு முதல்ல அதை குளிச்சுருங்க. தலையோடு ஊற்றி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்படியெல்லாம் குளிப்பீங்களோ அந்த மாதிரி குளிக்கும்போது, டெய்லி உப்பு தண்ணியில் போட்டு குளிக்கும் பொழுது நமது நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாறும். இது ஒரு சிம்பிள் டெக்னிக். இங்கே பாருங்கள், உப்பு இருக்கு இல்லையா, உப்பை ஒரு டப்பாவில் போட்டு உங்கள் வீட்டு நடுவில் கொண்டு வச்சுருங்க. எங்கே அது ஓரமாக நடுவில் வச்சுருங்க. ஒரு மாதத்துக்குள்ளே உப்பு கருப்பாயிருச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே யாருடைய எண்ணமும் ஒழுங்காலேன்னு அர்த்தம். உப்பு கருத்து போயிடும், அவ்வளவு சில பேர் வீட்டில் பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ உப்பு கருப்பு ஆகலைன்னா வீட்டில் நல்லபடியாக வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம்.